நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் சொன்ன ஒரு மிகச்சிறந்த கருத்து, ஒவ்வொரு நாளுமே மிகச்சிறந்த கருத்தை தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது ஒரு சிறந்த கருத்து என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா ஒரு அசாதாரணமான, ஒரு சுமாரான ஒரு விஷயத்தை பெரியவர் சிந்திச்சதில்லை, சொன்னதே இல்லை. அவர் வாயிலிருந்து வந்தவை அவ்வளவும் முத்துக்கள். அதை ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது அப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தியாகத்தை பற்றி, யாகத்தை பற்றி, யாகம் தியாகம், ஒரு எழுத்து அப்படி வித்தியாசப்படும் பொழுது பொருள் எப்படி மாறுகிறது பாருங்க. வேதம் அப்படின்னு சொன்னா முதல்ல நினைவுக்கு வருவது யாகம் அப்படின்னு சொல்றார். உண்மைதானே, வேதம் மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்னி குண்டம், வேள்வி, யாகம் இதெல்லாம் தானே நமக்கு நினைவுக்கு வருது. யாகம் அப்படிங்கிறது வேற, தியாகம்ங்கிறது வேற கிடையாது. யாகம் தியாகம் ரெண்டும் ஒண்ணுங்கிறார். அது எப்படி? ஒன்று நெருப்பு, இன்னொன்று உணர்வு. தியாகம் செய்யறதுங்கிறது விட்டு கொடுக்கறது, மனம் சார்ந்தது. இது எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? ஆனால் சொல்றார் அவர், ரெண்டும் ஒன்றே. இந்த யாகம் செய்பவன் யார்? வேதம் தெரிந்தவன், வைதீகன். இவன் எப்படி தன்னலத்தோடு இருக்க முடியும்? அவர் கேட்கிறார், இந்த யாகம் செய்பவன் எப்படி தன்னலத்தோடு இருக்க முடியும்? ஒரு ராஜா இருக்கார், அவர் வந்து ஒரு வேள்வி செய்யும் பொழுது வைதீகனை வைத்து தான் செய்கிறார். அப்போ அவன் அந்த வேள்வியை தனக்காக அவன் செய்யலை, ராஜாவுக்காக, ராஜா ஆளுகின்ற நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களுக்காக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மழை பெய்யணும், நல்லா விளையணும், பசி தாகம் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழணும், இதுதான் வேள்வியினுடைய நோக்கம். அப்ப அந்த வேள்வியை செய்கின்றவன் இருக்கானே, அவன் தனக்கென ஒன்று செய்வதில்லை. ஆக அந்த யாகத்தை செய்வன் தன்னலத்தோடு இருக்க முடியாது அல்லவா? இருக்கவும் கூடாது. இருக்க முடியாது மட்டுமல்ல, இருக்கவும் கூடாது. அப்போ யாகம், அவன் தன்னுடைய விருப்பத்தை அங்கே தியாகம் செய்தால் அல்லவா அங்கே யாகமே செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்றார், யாகம் தியாகம் ரெண்டும் ஒன்று. இப்போ யாகம் செய்யும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த நெருப்பு வேள்வி இருக்கு இல்லையா, யாக குண்டம், அதில் வந்து நாம் வந்து விருப்பமான வஸ்துக்களை எல்லாம் போடுறோம். மூலிகைகளை போடுவோம், பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி, அப்புறம் பழங்கள். அதாவது யாகத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? நம் கிட்ட இருக்கக்கூடிய நாம் விரும்புகின்ற மிக உயர்வானதை, ஏதோ குப்பை கூளத்தை எடுத்தெல்லாம் நெருப்பை போடக்கூடாது, மிக உயர்வானதை. நாம் எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அதை அக்னி குண்டத்தில் போடணுமா? மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நெருப்பிலே போட்டு அதை சாம்பலாக்கி விரயப்படுத்துவது போல் தோன்றும், அழிப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. அந்த வேள்விக்கு பின்புலத்திலே தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு நெருப்பின் வழியாக அர்ப்பணம் செய்கிறோம், அது அவர்களை சென்று சேர்கிறது. தேவர்களுக்கு என்று நான் புரிகின்ற அந்த யாகத்தில் நாம் மிக உயர்வான ஒன்றை அவர்களுக்கு தரும் பொழுது, பதிலுக்கு அவர்கள் நாம் அளித்ததை விட உயர்வான ஒன்றை நமக்கு திருப்பி தருகிறார்கள். ஆகையினால மிக உயர்வான ஒன்றை நாம் அவர்களுக்கு தரணும். நாம் கூட என்ன செய்கிறோம், பொன்னு பொருள் இதைத்தான் உள்ள போடுறோம். ஆனால் இதையெல்லாம் திரும்ப இந்த மண்ணில இருந்து நாம் எடுத்து விடலாம். ஆனால் நம்மளால் என்ன பண்ணாலும் ஒரு மழையை வரவைக்க முடியாது. நம்மளால் ஒரு விதையை உருவாக்க முடியுமா? பட்டு போயிடுதுன்னா எல்லாமே தாவரங்களால் முழுவதும் நசிந்து போய் பட்டினி வந்து விட்டால், மழை, காற்று, சுபிட்சம், சுருக்கமாக சொல்ல போனால் சுபிட்சம், இதையெல்லாம் தருவது என்பது தேவசக்தி, நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இயக்க சக்தி. அதை விஞ்ஞானிகள் வந்து இயற்கை என்று சொல்லுகிறார்கள், நாத்திகர்கள் அதை கூட சொல்றதில்லை, ரொம்ப தற்செயல் என்று சொல்லுகிறார்கள். நாம் அதுக்கு ஒரு பேர் வைத்து கடவுள் என்னமோ, அதனால் ஒன்றும் ஒரு பெரிய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி. அதுக்கு நாம் செய்கிற காட்டுகிற இந்த யாகம் என்பது நாம் செய்கிற ஒரு வழிபாடு, ஒரு
நன்றி நன்றி காட்டுகின்ற ஒரு செயல். நன்றி காட்டுகின்ற செயல் அடுத்தது அது ஒரு கடமை. அரசாங்கம் எப்படி நாம் கட்டுகின்ற வரியில் நடக்கிறதோ அதுபோல தேவர்கள் நாம் செய்கின்ற யாகத்தின் காரணமாக வாழுகிறார்கள். அவர்களுக்கு அதுதான் உணவு. அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லும் பொழுது இதை யாரும் அவ்வளவு சுலபத்தில் ஏற்க மாட்டார்கள். யார் தேவர்கள், எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி ஏமாற்றுகிறாயா, இது பொய் என்றெல்லாம் பலவிதமாக போகும். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற அத்தனை கருத்துக்களுமே இறை நம்பிக்கை கொண்ட இந்த விஷயங்களை நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்களிடம்லாம் நம்மால் பேச முடியாது. அந்த அடிப்படையில் பெரியவர் சொன்னதை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாகம் தியாகம் ரெண்டும் ஒன்று. வேள்வி செய்யும் பொழுது அதனாலே மிகப்பெரிய நன்மை சமூகத்திற்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்து சுகங்களால் நமக்கு வருகின்ற இன்பம் இருக்கிறதே ரொம்ப தற்காலிகமானது. ஆனால் நாம் அதை கொடுத்து அனுபவிக்கும் பொழுது, பிறருக்கு கொடுத்து அனுபவிக்கும் பொழுது அது நிரந்தரமாகிறது. இது எவ்வளோ பெரிய கருத்து! இதை ஒரு நாத்திகவாதி கூட மறுக்க முடியாது. இப்போ என்கிட்ட சொத்து சுகம் இருக்குது, அதை நான் நாலு பேருக்கு கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான் அர்த்தம் புதிந்த வாழ்க்கை. ஈசாவாஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதில் முதல் மந்திரமே என்ன தெரியுமா, தியாகம் பண்ணி அனுபவி. அதாவது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எதில் இருக்குது தெரியுமா, பிறருக்கு கொடுப்பதில். அதை கொடு, அதை அனுபவி என்பது தான். மகாத்மா காந்தி இதை மிக போற்றியவர். கொடு, அதுவே தியாகம். ஒரு கர்மாவை செய்து முடிக்கும் பொழுது அதன் பயன் முழுவதும் தானாக நமக்கு வந்து தனக்கே வந்துவிடக்கூடாது என்று கருதி நாமாம, அதாவது எனதில்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி அந்த காரியத்தை செய்யணுமா. எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு 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 விளக்கம். ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு தானம் செய்கிறேன், ஒரு அன்னதானம் செய்கிறேன், ஒரு வஸ்திர தானம் செய்கிறேன், ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அதுக்கு ஒரு விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவை நான் எப்படி சொல்லணும் தெரியுமா, அது என்னதில்லை எனக்கு இல்லை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நினைத்து நாம் அதை செய்ய வேண்டும். அதை எதிர்பார்த்து எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு செய்யக்கூடாது. ஆனால் எடுத்தெடுப்பில் அந்த பக்குவம் வந்து விடாது. ஆகையினால புண்ணியத்திற்காக செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். பிறகு அதையும் விட்டுடணும். இதை தொட்டு இன்னும் ரொம்ப நுட்பமாக பிரமாதமான சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.